வன்னியர் சமூகத்தினருக்கு 20% இடஒதுக்கீடு கோரி பாமக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. இதற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் சென்னைக்கு பாமகவினர் படையெடுத்து வருகின்றனர். அவர்களை போலீசார் ஆங்காங்கே தடுத்து நிறுத்தி வண்ணம் உள்ளனர். இதனால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து ஸ்தம்பித்து காணப்படுகிறது. அதனை நாம் அண்மையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம், நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கள தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கந்தன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் கந்தன், இப்போது தற்போதைய சூழ்நிலை என்ன? போக்குவரத்து ஸ்தம்பிச்சு போறதுனால இந்த வாகன ஓட்டிகள் எந்த அளவுக்கு இன்னல்களை சந்திச்சு வராங்க, உங்களுடைய தகவலை சொல்லுங்க. இந்த புறநா பகுதியான இந்த தாம்பரத்தில் இப்ப கடுமையான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பாமகவினர் இந்த இடஒதுக்கீடு மாநாட்டுக்கு தெரிவிப்பதற்கு திரும்பவும் இந்த தாம்பரம் சிஎஸ்டி சாலையை தடுத்து நிறுத்தி வைத்துள்ளனர். இதனால கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இவர்கள் காலையிலிருந்து தென் மாவட்டத்திலிருந்து வரும்போது இரவு முழுவதும் இவர்களுக்கு அங்கங்கே காவல்துறை தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டதாக ஒரு தகவல் கூறியுள்ளனர். அதை காலை 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் பெருங்குளத்தூர் தடுத்து நிறுத்தி இவங்கள் போராட்டம் நடத்தினார்கள். ரயிலில் கூட அடித்து நோக்கினார்கள். அடுத்தது இருந்தவர்கிட்ட ஒரு 1 hour முன்னாடி போராட்டம் நடத்தினார்கள். இப்பொழுது அதாவது தாம்பரம் அடுத்த சேனட்டோரி என்று சொல்லப்படும் முக்கிய சிஎஸ்டி சாலையில் திரும்பவும் காவல்துறையினர் பேரிகார்டுகள் தடுத்து நிறுத்தி இந்த பிரச்சனையை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். ஆனால் இவர்கள் பாமகவினர் கண்டிப்பாக இந்த மாநாட்டிற்கு கண்டிப்பாக செல்வோம் என தொடர்ந்து போராட்டத்தில் கடுமை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஜிஎஸ்டி சாலை முழுவதும் வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு சூழல் ஏற்பட்டு வருகிறது. இருசக்கர வாகனம் கூட செல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பேரிகேடுகளை அடித்து நொறுக்கும் செய்யும் பாமக ஈடுபட்டு வருகின்றனர். இருசக்கர வாகனத்தில் யாராவது அர்ஜென்ட்டுக்கு அவசரத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் வந்தால் கூட அவர்களை இருந்து கொண்டு அவர்களை கடுமையாக பயமுறுத்தி அச்சுறுத்தி வருகின்றனர். இருந்து இருசக்கர வாகனம் கூட செல்வதற்கு ஒரு பயமா இருக்கிற சூழ்நிலை ஏற்பட்டுகிறது. காவல்துறையினர்கள் அர்ஜென்ட்டுக்கு அவசரத்துக்கு மருத்துவமனைக்கு சென்றால் கூட காவல்துறை தடுத்து நிறுத்தி அவங்க கொஞ்சம் காத்திருக்கவும் சொல்லி அறிவுறுத்துகிறார்கள். அதுக்கு மீறி செல்வர்களை இந்த பாமக தொடர்ந்து அச்சுறுத்தி வரலாம். இங்க ஒரு பதட்டம் இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இங்க அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் கூட இங்க ஒன்று மாட்டிக்கொண்டது. அதை அனுப்பும் பணியில் காவல்துறையை சிரமப்படுத்தி அனுப்பினார்கள். இருந்த போதிலும் இவர்களுக்கு தொடர்ச்சியாகவே சென்னையை நோக்கி செல்வதற்கு தொடர்ந்து தடை ஏற்பட்டு வருவதால் இப்பொழுது சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஜிஎஸ்டி சாலை முழுவதும் இது டிராபிக் இருக்கிறது. காரணம் எல்லாம் ஒரு வண்டியை கூட இவர்கள் வெளியே சென்னை நோக்கி அனுமதிக்காதால் இவர்கள் தொடர்ந்து சாலையில் படுத்துக் கொண்டு உருண்டு வருகின்றனர். இருந்த போதிலும் காவல்துறை ஏன் அனுமதி அளிக்கவில்லை என பாமக கேட்டு வருகின்றனர். தொடர்ந்து இங்கு ஒரு பதற்றமாகவே சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. கந்தன், இப்போ இந்த பிரச்சனை இருக்க ரொம்ப தீவிரமா காணப்படுது. இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா அரசியல் தலைவர்கள் அரசு தரப்புல என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அந்த மாதிரி ஏதாவது திட்டம் இருக்கா கந்தன்? இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. காரணம் என்னென்னால் இவர்கள் இரவு நேரத்திலிருந்து இவர்கள் தடுக்கப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக காலையில் பெருங்குளத்தூர் கடுமையான போராட்டம் நடத்தினார்கள். ரயில் மேல் கல்வித்துறை ஏற்றியோ அந்த பக்கம் ஒரு பயணிகளை ஒரு அச்சுறுத்தலையும் நடத்தினார்கள். இது அனைத்து டிவி நம்ம மாலை தொலைக்காட்சியை வெளியிட்டோம். இருந்த போதிலும் இவர்கள் தொடர்ச்சியாக அந்த இருமலிலும் தடுத்து நிறுத்தினார்கள். அவர்கள் அங்கேயும் கடுமையான போராட்டம் நடத்தினார்கள். காலையில் தடுப்பு சூழலை கீழே தள்ளிவிட்டு ஜல்லிகளை கீழே போட்டுக்கொண்டு படுத்து உருண்டும் எந்த வண்டியை விடாமல் மீறி வண்டியை கல்லெடுத்து அடிக்கிறது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இப்போ இது வரைக்கும் தமிழக அரசு சார்பில் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை என காவல்துறை சார்பில் தெரிவித்துள்ளனர். காவல்துறையினர் உருவாக்குகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு 10 பேர் மட்டும் தான் இந்த தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் இந்த வாகனங்களை தடுத்திருத்த பணியில் இருக்கின்ற காரணம் என்றால் அந்த பகுதியான இந்த ஈஸ்ட் தாம்பரம் என்று சொல்லப்படும் கிழக்கு தாம்பரம் வேலைக்கு இந்த பகுதி முழுவதும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. காவல்துறைகள் இவர்களை கட்டுப்படுத்த முடியாத சூழல் இருந்து வருகின்றனர். ஆனாலும் காவல்துறையினர் அவர்கள் உயிரியை அச்சுறுத்தாமல் அவர்களை தடுத்து நிறுத்தும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. இதுவரை தமிழக அரசு சார்பிலோ அரசியலை யாரும் இதுவரை எந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை. ஆனால் இந்த போக்குவரத்து பாதிப்பு கடுமையாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த புறநகர் தாம்பரத்தில் ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டு வருகிறது. காவல்துறை மிக குறைவாக இருப்பதால் இவர்களை தடுத்து நிறுத்த முடியாமல் திணறி வருகின்றாராம். கந்தன், இப்போ நீண்ட தூரமா இந்த போக்குவரத்து ஸ்தம்பித்து காணப்பட்டிருக்கு. அலுவலகத்துக்கு செல்லக்கூடியவர்கள், அந்த வாகன ஓட்டிகள், இவங்கெல்லாம் என்ன மாதிரியான இன்னல்களை சந்திச்சு வராங்க? அவங்க மனநிலை எப்படி இருக்கு? என்ன சொல்றாங்க? இவர்கள் காலை ஒரு 7 மணியிலிருந்து அந்த அலுவலகம் செல்ற இருசக்கர வாகனத்தில், குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் செல்றவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அவர்கள் ஒரு அவசரத்திற்கு செல்ல கூட முடியாமல் the Pama government is very Santa now on the Marco Mikalan and Anapukan and Purana or Anapamal, Richard Edupatu, still a number of Naranja Selkin runner. Addition of a part report is still a very cow train on our little patient or a particular other Ilsakaran, Silamantic company, Panapikin runner. Pama can only be Ilsakaran, the Mata Anubika, Vandu runner, Virumapudino, Garlic, Tella Mudiamal, Irisali, Araudin, the Palm Burmo. அதேபோல் இந்த செங்கல்பட்டு இரு சாலையிலும் கடுமையான போக்குவரத்து இருப்பதால் சாலைக்கு தெரியாமல் அனைவரும் வீட்டு முனையில் ஏற்பட்டு வருகிறது. காவல்துறையினர் பொறுத்த முடியாத நிலை இருக்குது. பேரிகளில் அடித்து நொறுக்கும் அளவுக்கு அவர்கள் வந்து ஒரு அராஜகத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கண்டிப்பாக நாங்கள் சென்னைக்கு சென்று இந்த இடஒதுக்கீடு மாநாட்டில் கலந்து கொண்டு எங்களோட அவர்களோட நிலைமை எடுத்து உரைப்புன்னு சொல்லி மேலும் தமிழர்களுக்கு எதிராக அதிகமான கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி எங்கள் ஆட்சி நான் கூட்டணியில் இருக்கோம் ஏன் எங்களுக்கு அனுமதி தரவில்லை நாங்கள் வந்து நாங்கள் இல்லைன்னா ஆட்சியிலன்னு சொல்லிட்டு பல விதமான கோஷங்கள் எழுப்பி வருகின்றன. சில பேர் இப்போ வரைக்கும் பிரச்சனை நடந்து வருகிறது. நாங்கள் கந்தன் இப்போ இந்த பதற்றத்தை தணிக்கிறதுக்காக போலீசார் தரப்புல கைது நடவடிக்கை ஏதாவது எடுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக கைது நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கப்படாத காரணம் என்றால் கைது நடவடிக்கையை தடியடி காவல்துறை சார்ந்த கடுமையான விளைவுகள் சந்திக்க நேரிடும் தமிழகம். ஏனென்றால் இவங்க அதிகமான ஆட்கள் இங்க திரண்டு கொண்டனர். குறிப்பாக இரண்டு பக்கமும் சாலை போக்குவரத்து அதிகமா இருக்குது. ஏகப்பட்ட வாகனங்கள் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இவர்கள் தடியடியோ கைது நடவடிக்கை எடுத்தால் கண்டிப்பாக ஒரு கலவர பூமியாகவே இந்த தாம்பரம் பகுதி வரும். ஏனென்றால் இருக்க இருக்க இந்த அதாவது தாம்பரம் புறநிலை பாமக கட்சியின் நிறைய பேர் இங்கே வந்து இணைந்து உள்ளனர். அதனால் வந்து காவல்துறை சார்பில் இப்போதைக்கு அவங்க தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இருந்து வருகிறனர். கைது நடவடிக்கை இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. சில நபர்களை அந்த கிழக்கு தாம்பரத்தில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் அடைத்து விட்டதாக தகவல் வந்துள்ளது.